அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்மனேய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் கூறலாம் என்பதற்காக இந்த விசேஷமான ஒளிபரப்பு. அது என்னவென்றால், கடந்த 5/10/2023 அன்று வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற 201வது விழாவை நாம் உலகெங்கும் கொண்டாடினோம். அவரவர்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு இந்த மாதம் முழுவதும் அந்த திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். இப்போது ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் இருக்கின்ற சன்மார்க்கிகள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 29/10/2023 தேதியன்று சிட்னி நகரிலே மிக பெரிய திருவிழாவாக அதனை நடத்த இருக்கின்றார்கள். வள்ளலார் நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனால் நமக்கு என்ன பயன், இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நாம் பதில் தெரிந்து கொண்டால்தான் அங்கே நாம் போக வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் நமக்கு ஏற்படும். வள்ளல் பெருமானை போல் அடியேன் அறிந்தவரை ஒரு மனிதர் இந்த பூமியில் தோன்றியதே இல்லை. எப்படி என்றால், அவர் ஒரு உலக மகா தத்துவ ஞானி. பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், காண்ட், ஹெகல் போன்ற உலக மகா தத்துவ ஞானிகளுள் ஒருவர், உலக மகா யோகிகளில் ஒருவர், திருமூலர், பதஞ்சலி போன்ற மகா யோகிகளுள் ஒருவர், அதற்கு பிறகு உலக மகா ஞானிகளில் ஒருவர், புத்தர், இயேசுநாதர் போன்ற பேரருளாளர்கள் அவர்களுடைய வரிசையில் வருகின்ற மிகப்பெரிய ஞானி. அடுத்தது விஞ்ஞானி, உலக மகா விஞ்ஞானி. இது மற்றவர்களிடமிருந்து அவரை தனித்து பிரித்து காட்டுகின்றது. உலக மகா விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் அறியாத விஞ்ஞானங்களை எல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். டார்வின் அறியாத எதிர்கால பரிணாம விஞ்ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இவற்றை பற்றியெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கின்றேன். அந்த காணொளிகள் எல்லாம் யூடியூபில் இருக்கின்றது. அடுத்து தெய்வ மகா கவி, சுமார் 7000 தெய்வீக பாடல்களை இறைவன் மீது இயற்றியிருக்கின்றார். இப்படி எதை எடுத்தாலும் வள்ளல் பெருமான் அதை சாதித்தது என்ன என்றால், சூப்பர்லேட்டிவ் தான், எல்லாமே சூப்பர்லேட்டிவ் தான் வள்ளல் பெருமானை பொறுத்தவரை. அவர் மனித நிலையை கடந்து இறைவன் நிலையை அடைந்தவர் என்றே அற்பவம் சொல்கின்றது. நமக்கும் அதை வாசித்தால் புரிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு பேர் அருளாளர் தான் நமக்கு சரியான ரோல் மாடலாக இருக்க முடியும். யாரை போல் வாழ வேண்டும், வள்ளலாரை போல் வாழ வேண்டும். இதுதான் ஒரே வரியில் இதுக்கு பதில். அப்படிப்பட்ட பெருமானுடைய வாழ்க்கையை, அவருடைய செய்தியை பரப்புவதற்காக இப்பொழுது சிட்னி நகரிலே ஒரு மாநாடு நடத்துகின்றார்கள் என்றால், அங்கே சிட்னி நகரில் இருக்கின்ற தமிழர்கள், சன்மார்க்கிகள் அனைவரும் அங்கே சென்று அந்த பயனை பெற வேண்டும், வள்ளல் பெருமானுடைய அருளை பெற வேண்டும். அதற்காகத்தான் அடியே நீங்கள் சேலத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். இது கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிட்னி நகரில் வாழ்கின்ற தமிழர்கள், சன்மார்க்கிகள் மற்றும் மற்ற நகரங்களில் வாழ்கின்ற தமிழர்கள், சன்மார்க்கிகள் அனைவரும் அந்த நேரத்திற்கு, அந்த மாநாட்டிற்கு சென்று கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் திருவருளையும் வள்ளல் பெருமானுடைய குருவருளையும் பெற வேண்டும் என்று நான் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.